எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நேற்றுலேருந்து நம்ம பயங்கரமான எக்ஸைட்மெண்ட்ல இருக்கிறோம். நான்கு நாட்களாக வேட்டைஞ்சிரி படம் மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்குது. சந்தோஷமான ஒரு மனநிலையில் வந்து ரசிகர்கள் எல்லாமே கொண்டாடிட்டு இருக்க நேரத்தில் இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நீலம் பண்பாட்டு மையத்தில் வந்து கூகை அப்படின்னு ஒன்று இடம் இருக்குது. கூகைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரஞ்சித் அவர்கள் வந்து நடத்திட்டு இருக்கிற ஒரு லைப்ரரி ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் அந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற பசங்க இருக்காங்களா அவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி வைப்பாங்க. அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸ் வந்து கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவர் வந்து பேசியிருப்பார். நீங்கள் வந்து நீலம் பண்பாட்டு மையத்தில் போய் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் வந்து கூலி படத்தை பற்றி அப்டேட் வந்து அவர் வந்து கொடுத்துருந்தாரு. ரொம்ப அற்புதமான அப்டேட்டுன்னு வச்சுங்களேன். அவருடைய பேச்சில் வந்து நிறைய விஷயங்கள், ஒரு படம் எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணணும், நான் எப்படி படம் பண்ணுவேன், என் படம் வந்து எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய, அதாவது நான் ஒரு சீனை வந்து பார்த்திங்கன்னா நான் எழுதும்போது எப்படி எழுதுவேன், இது எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. புதுசாக வந்து இயக்குனர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுற பல பேருக்கு அது ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருக்கும். நீங்கள் தாராளமாக போய் வந்து நீங்கள் அந்த இதில் பாருங்கள். நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதோட லிங்க் கூட நான் வந்து பார்த்திங்கன்னா அனுப்புகிறேன். ஸோ இப்போ வந்து கூலியோட அப்டேட்டுக்கு வருவோம். என்னென்னா கூலி படம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் தலைவர் வந்து உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ப்ரொசீஜர்லாம் பண்ணி முடிச்ச உடனே இப்போ ரெஸ்ட்டில் இருக்காரு. அக்டோபர் 16 இன்னும் 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் போகிறாரு. ஆல்ரெடி வந்து கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்குது. தலைவர் வந்து ஷூட்டிங் அவருடைய சீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்காக போய் வந்து ஜாயின் ஆக போகிறாரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த வாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா படத்துடைய வெற்றியை பார்த்துட்டு சந்தோஷத்தோடு வந்து ஷூட்டிங் போகிறாரு. ரொம்ப எந்துவாக ரொம்ப சந்தோஷமாக போய் வந்து அவர் ஷூட்டிங் போக போகிறாரு. அடுத்த படத்துக்கான இடத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த உடம்பு சரியில்லாமல் அப்புறம் நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும், அதுக்காக வந்து பிளேம் பண்ணாங்க லோகேஷ் கனகராஜா. அதுக்கு அவர் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த படம் வந்து 100% ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக இருக்கும். எல்சியூ அப்படிங்கிற இடத்துக்குள்ளே அது இந்த படமே இருக்காது. இது வந்து தனிப்பட்ட ஒரு படம், இது வந்து ஒரு தனி கதை அப்படிங்கிறத ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. எல்லாருமே எதிர்பார்க்கறது தான். ஏன்னா நம்ம எல்சியூன்னு சொல்லி எதிர்பார்க்கும் போது அந்த எல்சியூடைய அந்த ரெஃபரன்ஸ் மட்டுமே பார்த்து நம்ம ரசிச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையை எல்லா படத்தையும் கொண்டு வர முடியாது. ஏன்னா வந்து விக்ரம் படத்தில் வந்து பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் லியோ படத்தில் வந்து செகண்ட் ஹாஃபில் அது ஒர்க் அவுட் ஆகலை. லியோ படத்தில் வந்து அது திணிக்கப்பட்ட மாதிரி மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்த தாண்டி இப்போ அடுத்த படம் வந்து பண்ணும்போது ஸ்டாண்ட் அலோன் படமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து ரஜினி சார் ரொம்ப அழுத்தமாக இருந்தார். ப்ளஸ் அந்த கதையும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு தனிப்பட்ட கதை, ஒரு என்னென்னா லோகேஷ் கனகராஜ் அவருடைய ஃப்ரெண்டுக்காக எழுதப்பட்ட கதை. ஸோ அந்த கதை வந்து ரஜினி சார் இப்போ பண்ணுறாரு. அவருடைய அந்த ஃபேமுக்கு தகுந்த மாதிரி அந்த கதையை வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் பண்ணப்பட்டிருக்கு. அற்புதமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, லோகேஷ் ராஜ் இது வரைக்கும் நான் எந்த திரைப்படங்கள் பண்ணாலுமே 6 மாதத்துக்குள்ளே அந்த படத்தை வந்து நான் முடிச்சிடணும், ஷூட்டிங் கூட 6 மாதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் எழுதுவேன். அதுக்கு மேலே அந்த படத்துக்குள்ளே அந்த ஹோல்டு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைப்பேன் நான். ஸோ 6 மாதத்தில் முடிக்கிற அளவுக்கு பர்ஃபெக்டாக பிளான் நடந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே கிட்டத்தட்ட 1 மாதத்துக்குள்ளேயே படம் முடிகிற அளவுக்கு ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சில் போகிறாங்க. அப்படியே கேப் விட்டு போனால் கூட ஒரு 1 மாதம் 1 ஜூன் மாதத்துக்குள்ளே படம் வந்து பர்ஃபெக்டாக முடிஞ்சிடும். ஸோ அடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா கூலி திரைப்படத்தை நம்ம திரையில் பார்க்கறதுக்கு உண்டான இடம், அந்த வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக இருக்குது, அது மிக நெருக்கமாக இருக்குது. லோகேஷ் கனகராஜ் வந்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இருக்கார். இந்த கதை அவர் லைஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப ஆசைப்பட்டு பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி. எப்படி வந்து கைதி திரைப்படம் வந்து முத முதல்ல பண்ணுறாரு அப்படிங்கும்போது மாநகரம் படத்துக்கு பிறகு இந்த எல்சியூ அப்படிங்கிற விஷயத்தெலாம் யோசிக்காமல் கைதி திரைப்படத்தை தான் ஃபஸ்ட்டு பண்ணுறார். ஸோ அப்போ ஒரு ஸ்டாண்ட் அலோன் படமாக தான் கைதி திரைப்படம் முதல்ல வருது. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கேரக்டராக வந்து உள்ளுக்குள்ள ஆட் ஆகி வருது. ஸோ அந்த கைதி திரைப்படம் வந்து கொடுத்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை அந்த எக்ஸைட்மெண்ட்டை கூலி திரைப்படம் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. லோகேஷ் கனகராஜ் அவர்களுக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுக்கும்போது அவர் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுவார், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எப்படி வந்து நெல்சன் அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தோல்விக்கு பிறகு அவர் வந்து ஜெயிலர் பண்ணும்போது அந்த படத்து கூட வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணி பண்ணாரோ அதே அளவுக்கு வந்து அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு தான் தலைவர் எல்லா படத்துலையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்துலையும் கண்டிப்பாக அந்த எக்ஸைட்மெண்ட்டோடு தான் அவர் ஒர்க் அவுட் பண்ணுவார். தன்னுடைய கேரக்டர் தேவாங்கிற கேரக்டரை எந்த அளவுக்கு மோல்டு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மோல்டு பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தில் எப்படி இந்த வேட்டை திரைப்படத்தில் வந்து தலைவரோட அந்த கண்ணாடி ஸ்டைல் வந்த மாதிரி, அந்த குறி வச்சா இறை விழும் அப்படிங்கிற அந்த டைலாக் வர மாதிரி, கூலி திரைப்படத்தில் வந்து என்ன மாதிரியான டைலாக் வருது, என்ன மாதிரியான விஷயங்கள் வருது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப அதை பார்க்கணும்னு நானும் ஆர்வமாக இருக்கிறேன். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ப்ளூ கலர் டைட்டில் சூப்பர் ஸ்டார் டைட்டில் ரஜினிகாந்த் அவர்கள் தான் நம்ம பார்க்குறோம். இப்போ தான் ரெட் கலரில் வர டைட்டில் பார்க்குறோம். 100% வில்லன் கேரக்டரில் அந்த வில்லனிசத்தை சுமந்து வருகின்ற ஒரு ரஜினிகாந்த் அவர்களை முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். அந்த எக்ஸைட்மெண்ட்டை வந்து லோகேஷ் கனகராஜ் அவருடைய ரைட்டிங்கில் பார்க்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருக்கிறேன். இந்த அப்டேட் கிடைச்சோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த அப்டேட்டை வச்சு நான் யோசிக்கும் போது நீங்கள் என்ன மாதிரியான தாட் ப்ராசஸில் யோசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அனிருத் அவர்களுடைய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா வேட்டையின் திரைப்படமாக இருக்கட்டும், ஜெயிலர் படமாக இருக்கட்டும், அது மிகப்பெரிய ஒரு
ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு வந்து கொடுத்துச்சு. இப்போ வேட்டையின் திரைப்படத்துடைய வரவேற்புக்கும் ஜெயலலிதா திரைப்படத்துடைய வரவேற்புக்கும் அனிருத் அவர்களுடைய மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அனிருத்துக்கும் லோகேஷ் கனகராஜுக்கும் எவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். லோகேஷ் கனகராஜ் படத்தை முடித்த உடனே அந்த எடிட்டிங் டேபிள் அனுப்புனோடனே எடிட்டிங் டேபிள் எடிட் பண்ணி ஃபஸ்ட் காப்பி கொடுக்கும்போதே அனிருத்துக்கிட்ட சொல்லிடுவாரான், அனிருத் வந்து செஞ்சு முடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நான் அசம்பிள் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த அவுட்புட்டை தான் வந்து காட்டுவாரான். அந்த மாதிரி அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்து லோகேஷ் கனகராஜுக்கு அனிருத் மேலே இருக்குது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டை அனிருத் அவர்கள் கண்டிப்பாக காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தலைவருடைய படம் அப்படிங்கும்போது இவ்வளோ பெரிய பட்ஜெட் இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கும்போது அதுவும் நம்ம சத்யராஜ் அதுக்கப்புறமேட்டு நம்ம நாகார்ஜுன் யுப்பேந்திரா இவங்கெல்லாம் இருக்கும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா தெரிக்க போது வேட்டையின் திரைப்படத்துக்கும் ஜெயலலிதா படத்துக்கும் இவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கும்போது இன்னும் அமீர்கான் அவர்கள் வந்து உள்ளே வரதாக சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டை வச்சு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு நானும் காத்துட்ருக்கேன், நீங்களும் காத்துட்ருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். தலைவர் அவர்கள் போன வாட்டி வேட்டையின் படம் ஒர்க் பண்ணதை விட இன்னும் பயங்கர எனர்ஜியோடு வந்து ஒர்க் பண்ண வராரு. அது மிகப்பெரிய ஒரு மறுபடியும் ஒரு எக்ஸைட்மெண்ட் நம்ம கொடுப்பாரு அப்படின்னு வந்து நான் கருதுறேன். ஜெயிலர் மாதிரியான மிகப்பெரிய சக்ஸஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லால் செல்லா மாதிரி ஒரு சின்ன கேமியோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இன்னொரு டவுன் ப்ளே பண்ணி மெசேஜ் சம்மந்தமாக ஒரு படத்தை பண்ணிவிட்டு அடுத்து மிகப்பெரிய ஒரு மாஸ் படத்தோடு வந்து நம்மளை வந்து சந்திக்க போகிறாரு. அந்த மாஸ் எலிமெண்ட்டை அதாவது 100% ரஜினிசம் இருக்கிற ஒரு படத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். வேற என்ன சொல்கிறது, அடுத்த அப்டேட்டில் வந்து மறுபடியும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வாழ்க தமிழ் சினிமா.